செம்பரம்பாக்கம் ஏரியில் தற்போது 2.9 டிஎம்எஸ்சி நீர் நிரம்பி இருக்கிறது. அதனுடைய முழு கொள்ளளவு 3.6 டிஎம்சி. தற்போதுள்ள சூழ்நிலையில் மிதமான மழை பெய்தாலும் செம்பரம்பாக்கு ஏரி நிரம்பும் போது அடையாற்றில் குறைந்தளவு நீர்தான் வெளியேற்றப்படக்கூடிய சூழ்நிலை தற்போது உள்ள நிலையிலே இருக்கிறது. குறிப்பாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடுகிற போது அவர்கள் உடனடியாக நிவாரண முகாம்களுக்கு அவர்கள் செல்ல வேண்டும். அப்படி செல்கிற போது அவர்களுக்கு தேவையான உணவு இவைகள் எல்லாம் வைக்கப்படுகின்றது, கொடுக்கப்படுகின்றது. அந்த விதிமுறைகளை பின்பற்றாமல் கவனக்குறைவாக ஏதேனும் நடந்தாலும் அதையும் உடனடியாக நாம் கண்காணிக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீர் திறந்து விடுகிற போது உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுக்கப்படணும். அதில் இந்த பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் அதிக கவனம் நம்ம செலுத்த சொல்கிறோம். தற்போது எந்த விதமான அச்சம் கொள்கிற சூழ்நிலை இல்லை. பேரிடர் காலங்களில் தவறான தகவல்களை, வதந்திகளை உள்நோக்கத்தோடோ அல்லது அறியாமையினாலோ வெளியிடுவர்கள் கடுமையாக நடவடிக்கைக்கு உள்ளாவார்கள். செம்பரம்பாக்கத்திற்கு மேற்பகுதியில் உள்ள சிறுபெரும்புதூர் ஏரி தற்போது 87% நிரம்பியுள்ளது. பிள்ளைப்பாக்கம் ஏரி 89% நிரம்பியுள்ளது. அதேபோல் நேமம் ஏரி 20% நிரம்பியுள்ளது. இந்த மூன்று ஏரிகளின் உபரி நீர் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வந்தடைவது நமக்கு எல்லாம் தெரியும். செம்பரம்பாக்கம் ஏரியில் தற்போது 2.9 டிஎம்எஸ்சி நீர் நிரம்பி இருக்கிறது. அதனுடைய முழு கொள்ளளவு 3.6 டிஎம்சி. தற்போதுள்ள சூழ்நிலையில் மிதமான மழை பெய்தாலும் செம்பரம்பாக்கு ஏரி நிரம்பும் போது அடையாற்றில் குறைந்தளவு நீர்தான் வெளியேற்றப்படக்கூடிய சூழ்நிலை தற்போது உள்ள நிலையிலே இருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகி மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி அது கனமழையாகவோ மிக கனமழையாகவோ தொடர் மழையாகவோ உருவாகிற போது இந்த மழைநீர் உபரி மழைநீரை அனைத்தையும் நாம் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அதை வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும், அதேபோல் ஆதனூர் சோமங்கலம் மணிமங்கலம் ஏரியிலிருந்து நீர் விடப்படுகின்ற ஒரு அடையாற்றில் நீர் அதிகமானாலும் அனைத்து சூழ்நிலைகளையும் எதிர்கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு உரிய அறிவுகளை முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு ஆணையின்படி இந்த பணிகளை 24 மணி நேரம் கண்காணித்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் அரசு அனைத்து நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் கூட பொதுமக்களும் இதற்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக பேரிடர் மேலாண்மைத்துறையின் சார்பில் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த வழிகாட்டு அடிப்படையில் வேண்டுகோள் வைக்கின்றோம். குறிப்பாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடுகிற போது அவர்கள் உடனடியாக நிவாரண முகாம்களுக்கு அவர்கள் செல்ல வேண்டும். அப்படி செல்கிற போது அவர்களுக்கு தேவையான உணவு இவைகள் எல்லாம் வைக்கப்படுகின்றது, கொடுக்கப்படுகின்றது. குறிப்பாக நேற்றைய நடவடிக்கைகள் இந்த கனமழை பெய்கிற போது மாண் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நிலவரத்தை கேட்டறிந்து உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றார்கள். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் புதுநகர் பகுதியில் மழைநீர் தேங்கியது. உடனடியாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் அலுவலர்கள் கண்காணிப்பில் மோட்டார் பம்புகள் தேவையான அளவு அங்கே பொருத்தப்பட்டு வெள்ள நீர் தற்போது வெளியேற்றப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகமான மழை பொழிவினால் தாழ்வான பகுதியில் வெள்ள நீர் சூழப்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சி ஏறத்தால் 40 மோட்டார் பம்புகள் மூலம் உடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வெள்ள நீர் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டத்தூர் வட்டம் அம்படம்பாக்கம் கிராமத்தில் உள்ள குளத்தில் ஆக்கிரமணம் செய்து கட்டப்பட்டு இருந்த 20 வீடுகள் அது நீரால் சூழப்பட்டது. பாதிக்கப்பட்ட 20 நபர்கள் அந்த குடும்பங்கள் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆரம்பாக்கு கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் நேற்று தங்க வைக்கப்பட்டு உணவு அளிக்கப்பட்டு அவர்கள் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு இன்றைக்கு வெள்ள நீர் வடிந்து விட்ட காரணத்தினாலே அவர்கள் இல்லம் திரும்பியிருக்கிறார்கள். அதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஏரியிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதால் மறைமலை நகர் பகுதியில் உள்ள செந்தமிழ் நகரில் 20 வீடுகள் வெள்ளத்தால் சூழப்பட்டது. தற்போது அந்த பகுதி மழைநீர் வெளியேற்றிட சாலை அருகில் உள்ள வடிகால் தடுப்பு சுவர் 5 மீட்டர் நீளத்திற்கு தகர்த்தி மழைநீர் வெளியேறி காவனூர் ஏரியை சென்றடைய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதனால் சாலையில் வழிந்தோடிய நீரின் அளவு குறைந்துள்ளது. மேலும் அப்பகுதியில் தேங்கியுள்ள வெள்ளநீர் செந்தமிழ் நகர் பிரதான சாலை மற்றும் காவனூர் பிரதான சாலை ஆகியவற்றின் குறுக்கே துண்டிப்பு செய்து ஆர்சிசி குழாய் பொருத்தி மழைநீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. ஆகவே அனைத்து அணைகளும் தற்போது ஏறத்தாழ 14,144 7,000 மேற்பட்ட 279
நூறு சதவீதம் கொள்ளளவு கொண்ட அணைகள்னா 100% கண்காணிப்பில் இருக்கிறது என்பதையும், உபரி நீர் வெளியேற்றுகிற போது கரை நீர் அந்த கரைப்பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உரிய முன்னெச்சரிக்கை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தொடர்ந்து அறிவிக்கப்படுகிறது. மாநில முதலமைச்சருடைய உத்தரவு 24 மணி நேரமும் இந்த மழை வடகிழக்கு பருவங்களை எதிர்கொள்வதற்கு கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அது கண்காணிக்கப்பட்டு வருது. தற்போது எந்த விதமான அச்சம் கொள்கிற சூழ்நிலை இல்லை. இப்போது தென் தமிழகத்திலே தான் மழைப்பொழிவு இருப்பதற்கான வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வடபகுதியிலே சற்று மழைநீர் குறைவதற்கான வானிலை ஆய்வு மையத்துடைய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து நமக்கு புல்லிட்டன் அனுப்பி கொண்டே இருக்கின்றார்கள். அதை நாம் கண்காணிப்பதற்கான, அதை செயல்படுத்துவதற்கான, பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்வதற்கான, நிவாரண முகாம்களை நாம் உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மாநகராட்சிக்கு தொடர்ந்து மாண்பு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் பல்வேறு அறிவுரை கொடுக்கிறார்கள். இன்றைக்கு கூட சென்னை மாநகராட்சியில் அதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வந்து இந்த வடகிழக்கு பருவமழை காலங்களில் இந்த மின்னல் தாக்கி இறப்பது, சுவர் இடிந்து விழுவது, அதே போல் மழைநீரில் ஏதேனும் சிக்கி, அதே போல் பல்வேறு காரணங்கள்னாலே உயிரிழப்புகள் ஏற்படுவது உண்டு. பல்வேறு மாவட்ட நிர்வாகத்திலிருந்து அதற்கான அறிக்கைகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கைகள் வந்ததுக்கு பிறகு அதற்குரிய நிவாரணங்களும் உடனடியாக வழங்குவதற்கும் மாநில முதலமைச்சர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக கவனக்குறைவாக அந்த விதிமுறைகளை பின்பற்றாமல் கவனக்குறைவாக ஏதேனும் நடந்தாலும் அதையும் உடனடியாக நாம் கண்காணிக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மனித உயிரிழப்புகள் மட்டுமல்ல, கால்நடை உயிரிழப்புகளும், அதேபோல் வீடுகள் வந்து முழுமையாக ஒரு 31 வீடுகள் முழுமையாகவும் ஒரு 213 வீடுகள் பகுதியாக சேதமடைந்தது. இந்த உயிரிழப்பை பொறுத்தளவில் இந்த மழை நீரினாலே உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை முழு விசாரணை செய்து ஆய்வு செய்து நமக்கு கொடுத்தோம். அது இந்த ஊடகங்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த சமூக வலைதளங்களிலே இது போன்ற பேரிடர் காலங்களிலே தவறான தகவல்களை, வதந்திகளை உள்நோக்கத்தோடோ அல்லது அறியாமையினாலோ வெளியிடுவர்கள் கடுமையாக நடவடிக்கைக்கு உள்ளாவார்கள். ஆகவே நம்முடைய ஊடகங்கள் உண்மை செய்திகளை உடனுக்குடன் மக்களுக்கு ஒரு பீதியை ஏற்படுத்தாமல், பதட்டத்தை ஏற்படுத்தாமல் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி, அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் முழுமையான அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்கின்ற அந்த சூழலை உருவாக்குகின்ற வகையில் நம்முடைய ஊடகங்கள் முழு பங்களிப்பு ஆற்றி வருகிறீர்கள். ஆகவே இந்த நேரத்திலே ஊடக நண்பர்களுக்கு ஊடகத்தினுடைய அனைத்து பங்களிப்பு ஆற்றுகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். இந்த பேரிடர் காலங்களில் ஊடகத்தினுடைய பங்களிப்பு மகத்தான. நீங்கள் கொடுக்கின்ற அந்த செய்திகள் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும். எந்தெந்த நீங்கள் சொல்வதை போல அதான் டெய்லி நாங்கள் ரிப்போர்ட்டு, நேற்று தினம் நமக்கு மாவட்ட நிர்வாகத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, அதே போல் நமக்கு அந்த இன்றைக்கு நான் சொன்ன தூத்துக்குடி மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், இந்த மாவட்டங்களெல்லாம் பெரிதாக கனமழை பெய்த காரணத்தினால ஏற்பட்டிருக்கிற நிலைப்பாடு, தாங்கள் சொல்லுகிற அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் வந்து உடனடியாக கண்காணிக்கிறோம். இந்த உயிரிழப்புகள் வந்து உடனடியாக அவங்க தகவல் கொடுக்க மாட்டாங்க, தகவல் கேட்டிருக்கிறோம். அதாவது முழுசாக விசாரணை செய்து தான் கொடுக்க முடியும். ஏன்னா தற்போது வந்து இப்போ தான் நம்ம வந்து வடகிழக்கு பருவமழையை வந்து அக்டோபர் முடிந்து நவம்பர் பாதையில் இருப்போம். இன்னும் நமக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகி அது வந்து புயலாகவோ வெள்ளமாகவோ இதுவரை நாம் இந்த 1.5 மாத காலத்தில் இதுவரைக்கும் நமக்கு அது பார்ந்த ஒரு சூழ்நிலை எழவில்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வருகிற போது தான் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த சூழ்நிலை எதிர்கொள்வதற்கும் நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம். நீர் தேங்குவதை வெளியேற்றுவதற்கு, நீர் தேங்கிய பகுதியிலே மக்கள் செல்லாமல் பாதுகாப்பதற்கு தண்டோரம் மூலமாக, நம்முடைய டிஎன் ஸ்மார்ட் மூலமாக மாவட்ட நிர்வாகம் முழுமையாக அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள்.
உங்களை போன்ற ஊடகங்களும் நீங்களும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறீர்கள். அவை நிச்சயமாக உயிருக்கு இல்லாத இந்த பேரிடரை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் புரட்சித் தலைவர் இதயதேவ் அம்மாவருடைய அந்த கொள்கையை மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அம்மாவின் அரசை தலைமை தாங்கி வழி நடத்துகிறார் அந்த எடப்பாடி அவர்கள். இதிலே நேற்று மற்றும் எங்களிடத்திலே தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை இதை கண்காணிக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் தினந்தோறும் உங்களை சந்தித்து உண்மை நிலவரங்களை மக்களுக்கு கொண்டு சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாப்பாக மக்கள் இருப்பதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதுதான் இப்போ இந்த ஆக்கிரமிப்புகள் இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு 20 வீடு என்னன்னா அது வந்து ஆக்கிரமிப்பு வீடுகளாகத்தான் இருக்கிறது. அது நீதிமன்றத்தில் சில வழக்குகள் இருக்கிறது. நாம் கடந்த கால 10 ஆண்டு கால அந்த அனுபவத்தை அடிப்படையாக 4133 இடங்கள் பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக அடையாளம் காணப்பட்டன. அதிலே மிகவும் பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் என்று சில நாம் அடையாளம் காணப்பட்டு நேற்றைய தினம் கூட அது விரிவாக நாம் சொல்லியிருக்கின்றோம். எந்தெந்த பகுதிகள் எவ்வளவு நமக்கு சேதாரம் ஆகும் என்பதெல்லாம் அதற்கு மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டு கூடுதலாக நாம் கண்காணிக்கும். அதுதான் அது எந்தெந்த பகுதிகளில் இப்போ உதாரணத்துக்கு மிகவும் அதிகமாக பாதிப்புக்குள்ளாதது 321. இப்போ இதெல்லாம் எந்த பகுதியும் பார்த்துட்டிங்கன்னா தாழ்வான பகுதி, ஆக்கிரமிப்பு பகுதி, இதெல்லாம் 5 அடிக்கு மேலே தண்ணி தேங்கக்கூடியது. இப்போ 5 அடிக்கு மேலே தண்ணி தேங்குகிற போது அது வீட்டுக்குள்ளே அந்த ஆக்கிரமிப்புகளில் தண்ணி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதிக பாதிப்புக்குள்ளாக பகுதி வந்து 797 நாம் கண்டது. இது இந்த கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த பகுதிகளெல்லாம் நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இது மிதமாக பாதிப்புக்குள்ளாக பகுதியில் இருந்து 1096, குறைவாக பாதிப்புக்குள்ளாக பகுதியில் இருந்து 1919. இது எதற்கு என்றால் இதெல்லாம் வந்து ப்ரீ டிசாஸ்டர். இப்போ நம்ம 3 நிலைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறோம். மாநில முதலமைச்சர் அவர்கள் இதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச், சயின்டிஃபிக் அப்ரோச்சில் நமக்கு அறிவுரை கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ரீ டிசாஸ்டரில் நம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் வல்னரபிள் லொக்கேஷன், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வல்னரபிள் லொக்கேஷன், பாதிக்கப்படக்கூடிய இடங்களை கடந்த காலத்தினுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அடையாளம் காணும். அதுதான் இந்த 4133 இடங்கள் வந்து கண்டறிப்பட்டது. இதில் கூடுதல் கவனம் நம்ம செலுத்துகிறோம். உடனடியாக அங்கே பம்ப் செட் போகணும், மரங்கள் விழுந்தால் உடனடியாக ஜேசிபி போகணும், மர இயந்திரங்கள் போகணும், இது அரவை இயந்திரங்கள் போகணும், இதெல்லாம் தயார் நிலையில் மாவட்ட நிர்வாகம். இப்போ நேற்று இரவு கூட நாங்கள் தென்காசியில் மாவட்ட ஆட்சியரோட நம்முடைய அதிலே மிஸ்டர் ஐஏஎஸ் ரெவினி சேலத்தி அவர்களும் பழிந்த ரெட்டி சார் அவர்களும் நாங்களும் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து தகவல் உடனடியாக கொடுக்கப்பட்டு அந்த மாவட்ட ஆட்சியர் இரவு முழுவதும் அங்கே ஏறத்தால 5 டேம் வந்து தென்காசி மாவட்டங்களில் இருக்குது. அதில் 1 டேம்லேருந்து தண்ணி திறந்து விடப்பட்டிருக்கு. அந்த தண்ணியை திறந்து விடுகிற போது உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுக்கணும். அதில் இந்த பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் அதிக கவனம் நம்ம செலுத்த சொல்கிறோம். அதே போல் தூத்துக்குடி மாவட்டம் அதே போல் இது வந்து சார். ஸோ இதெல்லாம் மாநில முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதின்படி உரிய கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். நன்றி, வணக்கம்.